call me master, matragal varum faster, faster. Ulla vanda party, anna yaaru? வெல்கம் டு ஸ்ரீதன் டாட் காம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு இட்லிக்கு அருமையான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் சின்ன வெங்காயம், மூணு தக்காளி, கொஞ்சமாக ஒரு பல்லாரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம், கொத்தமல்லி தழை, ஒரு 3 கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், 5 கூட போடலாங்க, ஒரு கடாயை காய வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் அதை போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். நல்லா வெந்தயம் பொரிஞ்சு வாசம் வரும்போது அந்த 1 கப் குட்டி வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வேகிற வரைக்கும் வதக்கணும். ஓகே, இது வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் நிறைய சேர்க்குறவங்க, இது வந்து பச்சை மிளகாய், அதுக்கு காரம் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மணம் கொடுக்கும். நாட்டு மிளகாய் இருந்தால் ஓகேங்க. அதையும் போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம்ல, இது பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கடையை தான் போகிறோம். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து அதில் போட்டு நல்லா வதக்கலாம். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா கூடுதலாகவே வதங்கும். கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஓகே, அப்புறமா இதில் 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரப்பொடி மிளகாய் பவுடரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மிளகாய்த்தூளை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 கப் தண்ணி எடுத்து அதில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துடும், ஏற்கனவே வதக்குனதுலேயே வெந்திருக்கும். மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நல்லா கீரை கடையிற மத்து இருக்குல்ல அதை வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா மெர்ஜாகும். இது பச்சை மிளகாய் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப காரமாகலாம் இருக்காது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மத்து விட்டு கடைஞ்சு அதுக்கப்புறமா கடையும் போது நல்ல ஒரு மணம் வரும். இதில் மல்லித்தலையும் தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, நம்மளோட சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறவு கடுகு, உளுந்தம்பருப்பு, இது வெடித்த உடனே இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்து கொஞ்சம் கூடுதலாகவே 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன், குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அதில் 1 வரமிளகாயும் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சம் காயப்பொடி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் வெல்லம் வேணும்னா கூட இதில் சேர்த்துக்கலாங்க. இட்லிக்கு தொட்டுக்க ரொம்ப செமையாக இருக்குங்க. காரம், புளிப்பு, இனிப்பு, உப்பு இதோடு சேர்ந்து எப்போ பார்த்தாலும் சாம்பார் தானே சாப்பிட்டுட்ருக்கோம். இது வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம். என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.